பார்வை வந்து எனக்கு சின்ன வயசுலயே பிறவில பார்வை கிடையாது. யாருமே வெட்ட முடியாத பனையெல்லாம் ஏத்தி விட்டு வெட்ட சொல்லிடுவாங்க. அதுல எதோ இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கதான் செய்யும். ஒரு ஆள் வெட்டிட்டு வந்துருவாங்க. நான் நேரடியா போய் பார்க்கல, எனக்கே பயமா இருக்கும். அப்படி இருந்து நான் கடவுளை வேண்டிக்கிறேன், எனக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது, இவர் தீர் காயசா இருக்கணும் அப்படிங்கறக்காக. நான் பனைமரத்தை நம்பி நம்ம உசல போயிடலாம். இதே மாதிரி தென்னை மரம் நிக்கல, தென்னை மரம் அதை நம்பி மட்டும் மட்டையை பிடிச்சி போயிடக்கூடாது. பனைமரம் வந்து பனைமரத்துக்கு பனைமரம் நன்றாகுங்க. அந்த மரத்துல ஏறி என்ன பண்ணிட்டு ஓலையை வெட்டிட்டு இறங்கும் போது இப்படி ஒரு வளசலான பனை, இப்படி வளைவான பனை, இப்படி வளைஞ்சு இப்படி நிமிந்திருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு அப்படி இறங்கும் போது என்ன பண்ணிடுறேன், அப்படியே கொண்டு போய் இப்படி நெஞ்ச ஓங்கி கொடுத்தேன். நெஞ்சு போய் அடிச்சிருச்சு பனையில. அது இறங்கி வந்து எப்படி படுத்தேன்னு எனக்கே தெரியல, யாரும் கவனிக்கல சரியா. கடைசியா அப்புறம் எல்லாருமா ஓடி அந்த தண்ணியை ஊத்தி அதோட ஒரு மாதிரியா பார்த்தா அந்த இடத்துல படுத்திருக்க மாதிரி தெரியுது. அப்படி ஒரு சம்பவம் எனக்கு 77 நடந்திருக்குது. பார்க்க தெரியாட்டாலும் உலக உள்ள நீஸ் அப்படி எனக்கு தெரியும். ஆமா, எங்களுக்கு ஞாபக சக்தி வந்து கூட இப்ப உலக நாட்டுல வந்து ஒவ்வொரு மேட்டரும் ஒவ்வொரு இது தெரியும் எனக்கு. உலக நாட்டுல ஐநா மகளிர் ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்காங்க, லண்டன்ல ஒரு முக்கியமான இது வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, உலகத்திலே பெரிய கடிகாரம் லண்டன்ல தான் இருக்கு. அதுடைய இடம் வந்து 14 டன்னா, அதுடைய முள் எவ்வளவு தெரியுமா, அதுலயே 4 டன்னா முள். அந்த மாதிரி ஒவ்வொரு அதிசயங்களா தெரியும். அந்த மாதிரி அறுவ எடுக்கலாமா, எடுக்க மேல நீங்க பாட்டு ஏறி இப்படி சரசரசரன்னு செய்ய போறீங்களா, அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். ஆமா, இதை விட மேல உயிரினா ஒவ்வொரு கொத்துச்சேன், ரெண்டாவது வெட்டி விழுகாது. ஆமா, அருவாள் இப்படி கைய 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 வச்சு துணிறாங்க. இப்ப சாதாரணமா நீங்க வெட்டி ஆஸ்பத்திரி போனீங்கன்னா 2000 ரூபாய் வேணும். தையல் கூட பிளேடு மாதிரி இருக்கும். ஆமா, பிளேடு மாதிரி தான். சீ பாருங்க, சும்மா சீவுங்க ஓலைய. ஆமா, என்னது இது? ஆமா, அந்த மாதிரி தான். அப்படியே வச்சா இறங்கிறேன். ஆமா, சூட்டிங்ல 60 மாதிரி கிடையாது. வண்ணாங்குண்டு சேது நகர் பிளேடோட ஷார்ப்பா இருக்கும் போலயே. ஆமா, இவ்வளவு ஷார்ப்பா இருக்க அருவாவா நீங்க இடுப்புல சுருட்டி போறீங்களே. ஆமா, அது நீங்க ஏதோ தப்பு தவிர ஏதாச்சும் கிழிச்சிடாதா? அதெல்லாம் கிழிக்காது. நம்ம இப்ப பணமான ஏற போறோம்னா என்னென்ன எடுத்துட்டு போகணும்? இந்த அருவா ஒண்ணு, இந்த கயிறு ஒண்ணு, கால்கட்டுக்கு. ஆமா, இந்த இப்படி போட்டுக்கிறாங்க, இப்படி போட்டுக்கிறது ஒண்ணு, அந்த அருவா ஒண்ணு. சில மரம் எல்லாம் வந்து காட்டுக்குள்ள இருக்கிற மரம் எல்லாம் வந்து இந்த மரம் வந்து பேய் மரப்பா, அந்த மரம் எல்லாம் பிசாசு மரப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சாசுலாம் எங்களை ஒண்ணும் பண்ணாது. நிறைய இடங்கள்ல சாமி மரம் சொல்லுவாங்க, சாமி மரத்துக்கு மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். மற்ற மரம் அதாவது எந்தெந்த இடத்துல போனோம் நாங்கள் அதுக்கு உச்சரிப்பு பண்ணிடுவோம். அங்கே போனால் நாங்கள் முக்கியம் பெரிய பெரிய தோப்பெல்லாம் வந்து குத்தகைக்கு எடுத்தாங்கன்னு சொன்னால் தேங்காய் விட போனாங்க. வடலி இப்படி இப்படி லேச லேசாக அப்படி பிடிச்சி பார்ப்பேன். பிடிச்சி பார்த்து அந்த அருவாளை வச்சு அப்படி எப்படி வெட்டி வெட்டி பழக்கம் பண்ணி கொஞ்சம் பெரிய மரம் ஏற ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஆள் உயர மரத்தை அப்படியே வெட்டி பார்த்து அந்த மாதிரி நம்ம ஆள் உயரத்துக்கு உள்ளது இப்போ ரொம்ப பழியாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு சின்ன சின்ன வடலாம் தான் இருந்துச்சு. நான் பணம் வெட்டும் போது 1 ரூபா ஒரு மட்டைக்கா, ஒரு பனைக்கு 1 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு மரம் ஏறினா 1 ரூபா கிடைச்சா எங்களுக்கு பத்தாது. சின்னஞ்சனமா ஏறி ஒரு நாளைக்கு நான் 40 மரம் 50 மரம் வரைக்கும் ஏறிக்கேன். நம்ம தான் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகின உடனே நம்ம தான் முட்டாள்தனமா வாழ்ந்துட்டோம். நம்ம பிள்ளைகளை இப்போ எப்படியாவது நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு நான் எனக்கு ஒரு ஆசை. அந்தந்த வாய்ப்புகள்லாம் அந்த பிள்ளையும் கொண்டு போய் இந்த காலேஜில் சேர்த்து கிடைக்கிறத கொண்டு போய் இது வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரையும் நிம்மதியாக படிக்க வச்சிட்டேன். ஆமாம், ஒரு மாதிரியாக படிக்க வச்சுட்டேன். இதுலையுமே ஒரு தடவை நான் உச்சிப்படி போயிருந்தேன். என்ன பண்ணிட்டோம், ஒரு ஸ்டோர்காரு அவர்கிட்ட தெரிஞ்சாள்கிட்ட பேசிக்கிட்டேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஆள் வந்தவர் சொல்லுவார், பார்வை இல்லாதவன்லாம் உலகத்துல இருந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். உங்க காதல உழுவுதா? ஆமா, அதோட என்னோட பேசிக்கிருந்தார்ல இன்னொருத்தர், ஏன்னா பழக்கப்பட்டவர். அவர் எந்திரிச்சு பறக்கணும் அடிச்சுட்டார். அந்தால நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்ல போச்சு அப்படின்னு, உனக்கு இடையில போயிருந்துன்னா நீ உன்னுடைய நிலைமை நட அப்படின்னு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆச்சு. இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது எங்க அண்ணன்மாரெல்லாம் ஒத்துக்கறல யாருமே. 2 அண்ணன் இருக்காரு எனக்கு, இப்பதான் 1 அண்ணன் இறந்தது, 1 அண்ணன் இருக்காரு. அது கூட சொல்லிருச்சு, இவரை கட்டிக்கிட்டா நான் எங்களுக்கு மதிப்பா தெரிக்காத, கல்யாணம் பண்ணிக்கிறாத அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், இவரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க பாக்கல, நீங்க வரலனாலும் பரவாயில்லை அப்படின்னு. அதோட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 26 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. 2 வருஷம் பிள்ளை இல்லை, 2 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்கு பின்னாடிதான் 2 பிள்ளைகளுக்கு. எங்க அண்ணன் யாருமே வரவும் மாட்டாங்க, கண்டுக்கிற மாட்டாங்க. நாங்கள் அதோட இவர் குணத்தை பார்த்து, இவர் ஓலை தான் வெட்டுறாரு மேலே, இவர் ஓலை வெட்டுறத பார்த்தே நானே கல்யாணம் பண்ணிக்கிறவே இருந்தேன். நம்மளை வச்சு காப்பாத்திடுவார் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓலை விட்டு போவாக நான் பயந்து தான் இருப்பேன். எத்தனை ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு வந்துருக்கா, கருக்கு வெட்டி இப்படியே சோர்னு ஓடும், கொண்டுக்கிட்டு வருவா காலை. இப்படி வடிச்சுக்கிட்டு வரீங்களே, தங்கிலாம் பனையிலேருந்து விழுந்துட்டாலே, நீ எப்படி தைரியமாக இருக்க? அதெல்லாம் எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு எந்த பயமும் இல்லை. நீங்க சொல்லும் போதுல எனக்கு பயமா தான் இருக்கு. பணியில இருந்து சொல்லும் போதுல கீழே தூர்ல இருந்து தலைப்பருதி கிடக்கு. நிறைய பேர் சொன்னாங்க, நீ வந்து பார்வை இல்லாம இருக்கும்போது படிக்க போகலாம். உங்களுக்கு ஸ்கூலே 1955 திறந்துட்டாங்க, பார்வையற்ற ஸ்கூலு. அப்ப வந்து எங்க அம்மா சொல்லிட்டாப்ல, நீ எல்லாம் போனீங்கன்னா நாங்க இந்த மாதிரி ஓலை மட்டும் ஓட்டி போட ஆள் இல்ல, போனீங்கன்னா நாங்க எல்லாம் செத்து போயிருவோம் சரின்னு சொல்லிட்டு அதோட இருந்துட்டேன்.